ஓம் சாந்தி இன்னைக்கு கெட்டிக்கார பிள்ளை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதையின் மூலமாக நம்ம ஞான சிந்தனை செய்வோம் மருதபுரிங்கிற ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய வியாபாரி இருந்தார் அவருக்கு மூணு பிள்ளைங்க இருந்தாங்க நிறைய சொத்து சேர்த்து வச்சுருந்தார் வியாபாரமும் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு வயசாகிட்டே போனுச்சு நமக்கு பிற்காலம் இந்த பிள்ளைங்களில் யார் நம்ம சொத்துக்களையும் வியாபாரத்தையும் கவனிக்கிற பொறுப்பை விடுகிறதுன்னு அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு அந்த மூணு பேரில் யார் கெட்டிக்காரவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த மூணு பிள்ளைங்களையும் கூப்பிட்டார் பிள்ளைங்களே நான் காசிக்கு போகிறேன் வரத்துக்கு மூணு மாதம் ஆயிடும் அதனால் நான் அவங்கள்ட்ட ஒரு பொருள் கொடுத்துட்டு போகிறேன் அதை பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அது என்ன பொருள்னா ஒவ்வொருத்தையும் ஒரு கோழி முட்டையை கொடுத்தாரு கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க நான் காசிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் காசிக்கு கிளம்பிட்டார் அவர் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு மூணு மாதம் கழித்து வர்றாரு மூணு பிள்ளைங்களையும் கூப்பிட்டாரு முதல் பிள்ளைகிட்ட கேட்குறாரு நான் கொடுத்த கோழி முட்டை பத்திரமா வச்சுருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறாரு அந்த பையன் சொல்கிறாரு நீங்கள் என்னப்பா மூணு மாதம் வரத்துக்கு மூணு மாதம் ஆகும் அது வரைக்கும் இந்த முட்டை எப்படிப்பா பத்திரமா வச்சுக்கிறது அதனால நான் அதை வந்து அவிச்சு அன்னைக்கே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பையன்ட்ட கூப்பிட்டு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் முட்டையை பத்திரமா தான்ப்பா பூட்டி வச்சுருந்தேன் ஒரு மாதத்துலேயே அது அழுகி உடஞ்சி ஒரே நாற்று எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் அதை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் மூணாவது மகன்கிட்ட உன் முட்டை என்னப்பா ஆனிச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதை நான் சாப்பிட மனசு இல்லை அப்படியே வச்சுருந்தாலும் அழுகிடும் அதனால் நான் அதை பக்கத்து வீட்டில் கோழி அடை வச்சுருந்தாங்க அதில் கொடுத்து அடையில் வைக்க சொன்னேன் கோழி குஞ்சு வந்தது அந்த மெய்து பாருங்கப்பா அந்த கோழி தான் அதுதான் நீங்கள் கொடுத்த முட்டை இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் முட்டையிடும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் காட்டினார் அப்போ தான் அந்த வியாபாரி தான் பிள்ளைங்களில் மூணாவது பையன்தான் நம்ம வியாபாரத்தை செய்கிறதுக்கு தகுதியான பையன் அப்படின்னு கண்டுபிடிச்சார் இந்த கதையின் மூலமாக நம்ம ஞான சிந்தனை செஞ்சோம்னா பாபா நமக்கு நேற்று முரளியில் சொல்லியிருக்கிறது மாதிரி பாபா போலோநாத்தாக அதாவது கள்ளங்கபடமற்ற வியாபாரியா இருக்கிறாரு நாமெல்லாம் அவருடைய குழந்தைங்க இந்த கதையில அந்த வியாபாரி எப்படி கெட்டிக்கார பிள்ளையை கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி பாபாவும் அவருடைய குழந்தைகளில் கெட்டிக்கார பிள்ளை யாருன்னு பாக்குறாரு அவினாசி ஞான ரத்தினங்களை நமக்கு வியாபாரியா இருந்து கொடுக்குறாரு அதற்கு பிரதிபலனா நம்மிடம் அவர் எதிர்பார்க்குறது தேக சம்பந்தமான அனைத்து குப்பைகளையும் எனக்கிட்ட கொடுத்துடுங்க இந்த வைர கற்களை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறார் கெட்டிக்கார பிள்ளையா இருக்கிறவங்க பாபா கிட்ட ஞான ரத்தினங்களை வாங்கி அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் நாம எத்தனை சக ஆத்மாக்களுக்கு ஞானந்தானம் கொடுத்திருக்கிறோமோ அதற்கு தகுந்தா போல நமக்கு சதியூகத்தில் பிரஜைகள் உருவாவாங்க இந்த கதையில சொல்லியிருக்கிறது மாதிரி வியாபாரம் பண்ண தகுதி இல்லாத பிள்ளைங்க ஞானத்தை கேட்பாங்க கொஞ்ச நாட்கள் வருவாங்க நிலைத்திருக்க மாட்டாங்க சிலர் ஒரே நாள்ல ஓடியும் விடுவாங்க நாம் அவங்கள மாதிரி இல்லாம கெட்டிக்கார பிள்ளையா இருந்து பாபா கிட்ட ஆஸ்தியை அடைஞ்சே தீருவோம்னு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணணும் பாபா நேற்று முரளியில சொல்லியிருக்கிறது மாதிரி நாம் எது நடந்தாலும் இந்த வியாபாரத்துல வெற்றி பெற்றே தீருவோம் அப்படிங்கிற ஒரே திட எண்ணத்தில் இருந்து ஆடாது அசையாது இருக்கிற அங்கதன போல நாம இருக்கணும்னு பாபா சொல்றாங்க பார்க்கடல்ல எப்படி வந்து நாராயண ஏகாந்த நிலையில் பள்ளி கொண்டிருப்பாரு அந்த மாதிரி நம்ம நாராயண நஷாவில் இருந்து எது நடந்தாலும் நம்மளுடைய நன்மைக்காக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரே போதையில் இருக்கணும் அப்பதான் பாபாவும் நமக்கும் நடக்கிற வியாபாரத்துல நாம் முதல் நம்பரில் வர முடியும் அதுக்கான முயற்சியை நம்ம இப்போயிலேருந்தே செய்யணும் அதனால் இந்த கதையின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா நம்ம பாபாவுக்கு கெட்டிக்கார பிள்ளையாக இருந்து நம்ம இருபத்தோரு பிறவிக்கான ஆஸ்தியை அடைய போகிறோம் இதுக்கான முயற்சியை நம்ம தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி ஓம் சாந்தி